எனக்கு நூற்றி இருபதை மீச்சுமையாக கொண்ட எந் எண்களுக்கு பின்வரும் எந்த எண்ணானது அவற்றின் மீப்பேக்காவாக இருக்க இயலாது அதாவது என்ன கேட்டிருக்காங்க நூற்றி இருபது மீச்சுமை கொண்ட எண்களுக்கு வந்து இதில் இருக்கிறதுல எந்த நம்பர் வந்து மீப்பேக்காவாக இருக்கவே முடியாது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க இப்போ மீச்சுமை வந்து மீப்பேக்காவோட மடங்காக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் மடங்காக இருக்குன்னா என்ன செய்யும் அப்போது அது வந்து வகுப்படணும் மீதி இன்று வகுப்படணும் அப்போது நூற்றி இருபது இந்த நூற்றி இருபதை ஒவ்வொரு ஆப்ஷன் வகுத்து பார்த்தா மீதி இல்லாமல் வகுப்படுதான்னு பார்க்கலாம் இப்போ ஆப்ஷன் ஏ அறுபது அறுபதை வந்து வெடி வகுக்கும் போது ஒரு ஆறு ஆறு ஈராறு பன்னெண்டு அப்போ இங்கேயும் மீதி வரலை அப்போது இந்த ஆப்ஷனும் மீ மீப்பேகாவே இருக்க வாய்ப்பு இருக்குது அடுத்து இருக்கலாம் அடுத்தது ரெண்டாவது வந்து நூற்றி இருபது டிவைடட் பை நாற்பதால் வகுக்கலாம் கேன்சல் சீரோ சீரோ கேன்சல் ஒரு நாள் நாள் முன்னாள் பன்னெண்டு இங்கேயும் மீதி வரலை அப்போ இந்த ஆப்ஷனும் மீச் மீப்பேயக்காவாக இருக்கலாம் அடுத்தது மூணாவது எண்பது நூற்றி இருபது டிவைடட் பை எண்பது எண்பது இது ஜீரோ ஜீரோ கேன்சல் எட்டால் எட்டாவுக்கும் போது நாள் எட்டு முன் நாள் பன்னெண்டு இப்போ இந்த ரெண்டாவது வைக்கும்போது ஒரு இரண்டு ரெண்டு மீதி ஒன்று மீதி ஒன்று மீதி வருது அப்போது இது வந்து மீப்பேயக்காவாக இருக்கவே முடியாது அப்புறம் நாலாவது செக் பண்ணிக்கலாம் இருக்கோம் நூற்றி இருபது டிவைட் பை முப்பது ஜீரோ ஜீரோ கேன்சல் ஒரு மூணு மூணு நாலு மூணு பன்னெண்டு அப்போது இங்கே கேட்டிருக்கப்படி மீ நூற்றி இருபதை மீட்சமையாக கொண்ட எண்களில் பின்வரும் எந்த எண்ணானது அவற்றின் மீட்பைக்காக இருக்க இயலாதுன்னு கேட்டால் எண்பது தான் இருக்க இயலாது